மகளிர் சுய உதவி குழுவிற்கு பண வசூல் செய்வதில் ஏற்பட்ட மோதலில் 28 வயது இளைஞர் அவமானப்படுத்தப்பட்டதால் அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பவானியில் நடந்திருக்கிறது. தற்கொலைக்கு தூண்டியவர்கள் யார்? பவானி பகுதியில் பகுதி நேர டான்ஸ் மாஸ்டராக பலம் வந்த இந்த இளைஞரை பிடிக்காதவர்களே யாரும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இந்த இளைஞர் திடீரென உயிரை மாய்த்துக் கொண்டது ஏன்? தாய் புற்றுநோயில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்க அவர் வாங்கிய கடனில் வெறும் 1700 ரூபாயை பாக்கி வைத்ததற்காக 28 வயது இளைஞர் சக்திவேல் ஊர் மக்கள் முன்னிலையில் சிலரால் அவமானப்படுத்தப்பட்டுள்ளார். அவமானம் தாங்காத சக்திவேல் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது சக்திவேலுக்கு? ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள காடையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பானுமதி. 60 வயதான இவரது ஒரே மகன் சக்திவேல் அதே பகுதியில் உள்ள சாயப்பட்டறை ஒன்றில் வேலை செய்து வந்தார். தான் வசிக்கும் பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு சினிமா நடனம் கற்பித்து வந்தார். பானுமதி புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பானுமதி மகளிர் சுய உதவிக் குழுவில் 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். 95% பணத்தை திருப்பி செலுத்திய நிலையில் வெறும் 1700 ரூபாய் மட்டுமே பாக்கியிருந்தது. இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி காடையாம்பட்டியில் ஊர் திருவிழா தொடர்பான கூட்டம் நடந்தது. அதில் சக்திவேலும் பங்கேற்றிருந்தார். அப்போது மகளிர் சுய உதவிக் குழுவை சேர்ந்த அம்பிகா, கனகா, திலகா ஆகிய 3 பேரும் பானுமதி செலுத்த வேண்டிய பாக்கி குறித்து சக்திவேலிடம் கேட்டுள்ளனர். அவர் தனது தாய் சிகிச்சையில் இருப்பதால் சிறிது தாமதமாக தருவதாக கூறினார். ஆனால் அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளாமல் அவரை செருப்பாலும் விளக்கு மாற்றாலும் தாக்கியதாக கூறப்படுகிறது. அவமானமடைந்த சக்திவேல் திங்கட்கிழமை காலை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். பணம் லோன் வாங்கி 25,000 வாங்கினு பணம் முடிஞ்ச அளவுக்கு நான் பணம் கட்டிட்டு போகிற பணமே கட்டிட்டேன். 2 TV தான் நான் கட்ட வேண்டியது பணம். நான் வந்து கேன்சரில் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என் பையனை பேசி ஆள் வச்சு அடி சொல்ல பொண்ணு மாட்டேங்க சார். என் பையனு ஒரே ஒரு பையன் நான் சொல்லமா வளர்த்து என் பையனை தூக்கி கொடுத்து போட்டேன். நான் அதை அன்னைக்கிறேன். நானே என் பிள்ளையானதையே போயிட்டேங்க சார். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுங்க சார். என் உள்ளில என்னை காப்பாத்துங்க சார். என்னால் வேலை வெட்டிக்கு போக முடியாது. இனிமேல் நான் இன்னும் ஆஸ்பத்திரியில் எனக்கு நோவு பார்க்கணும். என் பையனை விட்டு போட்டு என்னால் இருக்க முடியல. எனக்கு நியாயம் கிடைக்கணும். என் பையனுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். குழுவில் 25,000 வாங்கியிருந்தோங்க சார். மொத்தமாக 5 நாளைக்கு ஒருக்க 850 ரூபா தான் கட்டணும். நாங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கட்டிட்டோம். 2 டியூ தான் பாக்கி இருக்குது. அந்த 2 டியூக்கு மொத்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1700 ரூபா தான் கட்டணும். எல்லாம் தலைக்கு 100 ரூபா போட்டு கட்ட சொல்லியிருந்தார் சார். ஆனாலும் இந்த 3 பேர் மட்டும் எங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் தம்பி வந்து அவமானப்படுத்தி ஊரெல்லாம் சீமாத்தில் அடித்து அவனை இழுத்துட்டு வந்து கேவலப்படுத்தி அவனை அடித்து கொண்டுட்டாங்க சார். மன உளைச்சல கொடுத்து கொண்டுட்டாங்க சார். அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. 4 மாதமாக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. அம்மாவையும் பார்த்துக்கிட்டு அவனால் இதையும் சமாளிக்க முடியல. அம்பிகா, கனகா, திலகா இவங்க 3 பேர் மட்டும் அவனை தனிப்பட்ட முறையில் என்ன விரோதனே தெரியலைங்க சார். நாங்கள் மொத்தமாக 12 பேர் குழுவில். அந்த 12 பேரும் யாருமே அவனை எதுவுமே கேட்கல இது வரைக்கும். இவங்க 3 பேர் மட்டும் அவனை இது பண்ணியிருக்கிறாங்க. வீட்டிற்கு வந்த உறவினர்கள் சக்திவேலின் நிலையை பார்த்து பதறி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அதற்குள் அவரது உயிர் பிரிந்து விட்டது.
சக்திவேலின் தற்கொலைக்கு காரணமானவர்களை போலீசார் கைது செய்ய கோரி உறவினர்கள் பவானி அந்தியூர் ஆப்பக்கூடல் சாலையில் சடலத்தை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசாரின் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உறவினர்கள் மறியலை கைவிட்டனர். ஸ்டேஷனில் போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் எழுதுனா காலையில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. விடிஞ்ச அடுத்த நாள் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க, யார் கையெழுத்துமே இல்லாமல் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஈரோடு ஆஸ்பத்திரி போகிற போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. யார் கையெழுத்த வச்சு அவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? அவன் அனாதி போனங்களா? அக்கா தங்கச்சி எல்லோரும் இருக்கிறாங்க, யாரோட கையெழுத்துமே இல்லாமல் எப்படிங்க உங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? எல்லா ஊர் மக்களே கொதிச்சு போயிருக்கிறாங்க. இந்த மூணு பொம்பளைங்க, கனகா, திலகா, அம்பிகா, என்ன விரோதம் தெரியல. இவங்க எல்லாம் பேசி வச்சுட்டே இந்த தெருவுக்குள்ளே அவளுக்கு மூணு பேர் பண்ண வேலை. கோயில் மத்தியிலையும் ஊர் மக்கள் மத்தியிலையும் செருப்பிலி சீமாத்தில் அடித்து, நான் எப்படியாவது கட்டிடுறேன்னு சொன்னவனே துரத்திட்டு வந்து ஊடு தேடி வந்து செருப்பிலி சீமாத்தில் அடித்து, இவ்வளோ பெரிய அவமானத்தை அந்த சின்ன பையன் எப்படிங்க தாங்க முடியும்? உடனே அவன் எனக்கு கையில் கிடச்ச விஷத்தை குடிச்சிட்டான். எங்கள் ஊர் கவுண்டர் உடனே தூக்கிட்டு ஈரோடு ஆஸ்பத்திரி போனார், காப்பாற்ற முடியல. அப்படி போன மனுஷனுக்கு யாருடைய கையெழுத்துமே இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. இது போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகங்க. ஊர் வர அதாவது உடனே ரத்த சம்பந்தம் இல்லாத கையெழுத்து இல்லாமல் இவங்க எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்? முதற்கட்ட விசாரணையில் அம்பிகா, கனகா, திலகா ஆகியோர் சக்திவேலை தாக்கியது தெரிய வந்ததால் போலீசார் மூவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தாய் பெற்ற கடனுக்காக மகனை பொதுமக்கள் மத்தியில் அவமானப்படுத்தியதால் அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் காடையாம்பட்டி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.